இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டேல்னா மனசுல குழப்பங்களை வைத்து கொள்ளலாமா அதாவது மனசுல போட்டு குழப்பங்களை வச்சு பண்ணிக்கலாமா அப்படினு நம்ம கேள்வியாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க எதனால இந்த மாதிரி மனசுல குழப்பங்கள் வருது அப்படினு கேட்டிருக்காங்க பொதுவா எண்ணங்களுக்கு உண்டான அதிபதி சந்திரன் தாங்க சந்திரன் தான் உங்க ஜாதகத்துல எண்ணங்கள் இந்த சந்திரன் வந்து சூரியனின் மையமாகவோ சூரியனின் ஆதிக்கமோ சூரியனின் தன்மைகளோ அந்த சந்திரனுக்கு வந்துடுது அப்படினு சொன்னா எண்ணங்கள்ல கௌரவம் பதவி வசதி அதே போன்று பார்த்துட்டேல்னா மதிப்பு மரியாதை இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய யோசிக்க கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அடுத்து பார்த்துட்டேல்னா சந்திரன் சந்திரனோட ஆதிக்கம் செலுத்துது அப்படினு சொன்னா அதாவது டெய்லி சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்துல நிக்கும் அதே மாதிரி உங்க ராசியில ஒரு நட்சத்திரத்துல நிக்கும் பாருங்க அந்த நட்சத்திரத்தின் அதிபதி அந்த சந்திரன் கூட எந்தெந்த கிரகங்கள் இருக்கு சந்திரனை எந்த கிரகங்கள் பார்வையிடுது சந்திரன் எந்த பாவத்தை பார்வையிடுது இதுதான் அத சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கத்தை கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னால் எண்ணங்களில் டுவல் மைண்ட் மல்டிபிள் திங்கிங் இதெல்லாம் ஏற்படும் அடுத்து கொஞ்சம் அப்படி மாதிரி செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டு கொடுத்து அப்படின்னா கோபம் அதிகரிக்கும் சட்டு 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 சட்டுன்னு கோபம் வரும் அவங்களுடைய மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு கோபத்தை பயன்படுத்துவாங்க புதன் கூட சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் புதன் கூட அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவான் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவான் அந்த காரியத்தை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுவான் எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்களை அவரை மற்றவா வந்து பெரிய ஆட்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க குரு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆன்மீகம் சொற்பொழிவு பேச்சு அவங்களுக்கு எது தெரியாதோ அந்த டாபிக் எடுத்து பேசுவாங்க இது குரு ஒரு விஷயத்தை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அதே போன்று சுக்கரன் சம்மந்தப்பட்டுன்னு வைங்களேன் ரொம்ப ரசனையாக ரசமாக பேசுவாள் அழகாக பேசுவாள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு அவள் பேசுதல் அவளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் பண விஷயத்தில் குறிக்கோளாக இருந்துருப்பாங்க பொருள் விஷயத்தில் குறிக்கோளாக இருந்துருப்பாங்க அதே போன்று சனி சம்மந்தப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த ரெண்டையுமே பார்த்து தேர்ந்தெடுத்து பேசி அவளுக்குள்ள என்ன குழப்பத்தில் இருக்காளோ அந்த குழப்பத்தை விட்டு வேறு குழப்பத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாள் ஐயோ நான் எதை யோசிக்க வந்தால் இப்போ இதுக்கு பயந்துன்னு இருக்கனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருப்பான் ராகு கூட சம்மந்தப்படுத்திட்டால் ஒரு மிரட்டுதலாகவே பேசுவாள் பிறரை அதாவது எப்போவுமே ஒரு வார்ன் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் கேது கூட சம்மந்தப்பட்டதுனா ஞானமாக பேசி அவள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை திருத்து அதுக்கு உண்டான ஆன்மீக விடையை அழகாக கொடுப்பார்கள் இல்லைன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை யாருக்கு இது சக்ஸஸ் யாருக்கு சக்ஸஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக பேசுவான் பாருங்கள் உங்கள் ஹாரஸ்கோப்லேயே அந்த சந்திரனை மையமாக வச்சு தான் தெளிவு குழப்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வருது இதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு நிறையா தெரியறது கிடையாது ஆக ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் குழம்பின்ண்டே இருந்தோம் ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரம் சுற்றி அழுக்கு இருக்குது அந்த அழுக்கு மேலே மேலே புதிய நல்ல மினரல்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியோ இல்லை அற்புதமான ஒரு சத்துள்ள ஒரு ஜூஸையோ அதில் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்கு என்ன பண்ணும் அந்த அற்புத சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸையோ இல்லைன்னா ஜூஸ் சத்தான ஜூஸையோ அது தன்னுடைய வசப்படுத்தி விடும் இல்லையா இந்த மாதிரி மனசுக்குள்ள நிறைய விஷயத்தை வாழ்க்கையில் நடந்தது இவங்க அவங்க எதையும் பொறுக்க முடியாத சில காரியத்தை எது இல்லை அதை மட்டும் திங்க் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுங்களேன் எது பிரச்சனை அந்த பிரச்சனையை மட்டும் திங்க் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுங்க எது எது நிறைவுன்னு பார்க்க ஆரம்பிங்க எது எது சக்ஸஸ்ன்னு பார்க்க ஆரம்பிங்க உங்கள் சந்திரன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கீங்களா அது என்ன கிரகம் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதா இல்லை பிறரை வார்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற இல்லை உட்காந்துட்டு நிறைய யோசிக்கிறல அப்போ அந்த சந்திரனை ஜாதகத்தில் பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் பாருங்கள் அதுக்கு என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்குண்டான பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் நிறைய யோசிக்காதீங்க பாசிட்டிவ் திங்ஸை நிறையா சிந்திங்க நல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஆக மனசில் குழப்பம் இல்லாத இருக்கிறதுக்கு மனசில் வருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மனசில் நிறைய தாக்கங்கள் நிறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இதுதான் காரணம் மீண்டும் நாளைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் வேல் முருகன் வேல்முருகனுக்கு கரகர உரம் நன்றி